ஹாய் அன்பா. ஸோ இன்றைக்கி நம்ம தளபதி ஃபேன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சந்தோஷமான நாள்னு சொல்லலாம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தமான ஒரு நாள்னு சொல்லலாம். இந்த பீஸ்ட் பொய்த்தில் பேண்டு அப்படின்ட்டு ஒரு சேடான ஒரு நியூஸ் ஒன்று வந்துச்சு. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தளபதி 66 அடுத்தடுத்து அப்டேட்டாக வந்துச்சு. ஸோ ரஷ்மிகா வந்து லீடாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் ஒன்று சொன்னாங்க, ஹீரோயினாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அது அடுத்த கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தமன் தான் வந்து மியூசிக் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்தது. ஸோ இது ரெண்டுமே நம்ம ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ அது வந்து அஃபீஷியலாக இன்றைக்கி வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ ரஷ்மிகா இன்றைக்கி கன்ஃபார்ம் பண்ணுவாங்க, ஏன்னா பர்த்டேன்னு சொல்லிட்டு தெரியும். தமனையுமே இன்றைக்கி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக தமன் தெலுங்கில் ஒரு பெரிய படம் அப்படின்னாலே தமன் இல்லாமல் அங்கே வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனாக போயிட்டு, ஆப்ஷனே கிடையாது, அவர் ஒன் அண்ட் ஒன்லி அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டாரு. நம்ம தமிழுக்கு எப்படி அனிருத்தோ, தெலுங்குக்கு அப்படி தமன் ஆகிட்டாரு. ஸோ கண்டிப்பாக அவர் தான் இருப்பார். ஸோ கண்டிப்பாக ஒரு அவருமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன் பாய்ங்க. அது பாருங்களேன், ஹீரோயினும் ஒரு பெரிய ஃபேன்கள். மியூசிக் டைரக்டர் வந்து எப்படா தளபதி கூட ஒர்க் பண்ணுவோம்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருந்த ஒரு ஆள். ஸோ அவருக்கும் வந்து சான்ஸ் கிடச்சிருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்தா எப்படி ஒரு சம்பவம் இருக்குமோ, ஸோ அந்த மாதிரி தான் வந்து மியூசிக் சும்மா தெறிக்க விட போகிறாரு. தமனோட மியூசிக்லாம் சொல்லவா வேணும், அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் தெறிக்குதுங்க, வேற மாதிரி இருக்குது. தெலுங்கு படத்தில் அவர் பண்ணாத படமே கிடையாது, அவர் கொடுக்காத ஹிட்டே கிடையாது, அவர் தொட்டாலே ஹிட்டு அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் தான் வந்து தமனு. ஸோ ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான, ஒரு விஷயந்தான், ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிற ஒரு படம் தளபதி 66. ரெண்டு லாங்குவேஜ்லேயுமே, போத் தெலுங்கு அண்ட் தமிழ், அண்ட் சவுத் இந்தியா லெவல்லே பேன் இந்தியன் படமாக தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான அப்டேட்லாம் அடுத்தடுத்து வரப்போ நம்ம அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம பாலிவுட் பாஷா, நம்ம ஷாருக் கான் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தார். அதெல்லாம் தளபதி ஃபேன்ஸ்லாம் வந்து அவ்வளோ பயங்கர ஒரு ஹாப்பி, அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டாங்க அந்த ஒரு ட்வீட்டை பார்த்தோன்னே. அது அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, அட்லி கூட உட்காந்து நான் பீஸ்ட் ட்ரெய்லர் பார்த்தேன். ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா மீனர் லீனர் ஸ்ட்ராங்கர் வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ பீஸ்ட் வந்து ஒரு பெஸ்ட்டாக அமைய டீமுக்கு வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அதை விட ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருந்தார், அதுதான் ஃபேன்ஸ்லாம் வந்து பயங்கரமாக வந்து சந்தோஷத்தில் குஷியில் இருக்கிறாங்க. அது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, அட்லி கூட உட்காந்து ட்ரெய்லர் பார்த்துட்ருக்கேன், அட்லி வந்து தளபதியோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும், என்ன மாதிரியே அப்படின்னு சொல்லிட்டு, நானும் ஒரு தளபதி ஃபேன் அப்படிங்கிறது தான் அவர் சொல்லியிருந்தார். ஸோ அட்லி மிகப்பெரிய ஃபேன், என்ன மாதிரியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருந்தார். அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாருமே பயங்கரமாக ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. நமக்கெல்லாம் வந்து நிறைய பேர் அனுப்பிச்சிருந்தாங்க அந்த ஒரு ட்வீட்டை, இந்த மாதிரி ஷாருக் கான் எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா நியூஸ் சேனல்லையுமே இப்போ அதுதான் வந்து வீடியோ போட்டிருக்காங்க, நிறைய பேர் யூடியூப் சேனலில் போட்டிருக்காங்க. ஸோ செம்ம ஹாப்பி அந்த ஒரு விஷயத்தை பார்த்தோம். அவர் வந்து ஒரு பேன் வேர்ல்டு ஆக்டருங்க ஷாருக் கான்லாம். அண்ட் இந்தியாவில் பாலிவுட் பாஷான்னு சொல்கிறாங்கன்னா இந்தியாவிலே அவருக்கு இல்லாத ஒரு ஃபேன் பேஸே கிடையாது. அவரே வந்து தளபதி ஃபேன் அப்படின்னு சொன்னப்போ இதுக்கு மேலே வேறு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை தான். ஸோ அவர் இந்த ட்வீட்டு போட்டதுக்கப்புறம் ஸோ கண்டிப்பாக ஒரு பீஸ்ட்டை பார்த்துட்டு ஒரு ட்வீட் ஒன்று போடுவார். அட்லி என்ன நினச்சா இவங்க ரெண்டு பேர்த்தையும் வச்சு ஒரு படம் கண்டிப்பாக பண்ண முடியும், அதை பண்ணுவார். எப்போன்னா நமக்கு தெரியாது, பட் கண்டிப்பாக அட்லி நினச்சா ஷாருக் கான் அண்ட் விஜயனா இவங்க ரெண்டு பேர்த்தையும் வச்சு ஒரு படம் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இந்த ஒரு ப்ராஜெக்ட் நடக்கும். அது எப்போ வேணாலும் நடக்கலாம், நடந்துச்சுன்னா மார்க் மை வேர்ட் அந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து இந்தியாவிலே ஒரு நம்பர் ஒன். இப்போது எல்லா நம்ம ராஜமௌலி சார் படத்தையும் அடித்து தூக்கிட்டு நம்பர் ஒனில் வந்து நிற்கும் எல்லா ரெக்கார்ட்லையும், யூடியூப் ரெக்கார்டு, கலெக்ஷன் ரெக்கார்டு எல்லாத்துலேயுமே அது நடக்கும். விரைவில் நடக்குமாலாம் நமக்கு தெரியாது, பட் அடுத்து ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ. அண்ட் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம அடுத்து இன்னொரு செஞ்சுக்கலாம் பண்ணுறது. டேக் கேர், பை.